வெயிட் லாஸ் அப்படின்னா ஃபேட் லாஸ், இந்த அடிப்படை புரிதல் நம்மளுக்கு வேணும். இப்போ மசில் பில்டிங் பண்றவங்க அவங்களுக்கும் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஈஸியாக பண்ணிட்டு போயிடறாங்க, கொஞ்ச நாள் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, வெயிட் லிஃப்டிங் எல்லாம் பண்றாங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மூலமா அவங்க ஃபேட் பர்சன்டேஜ் நல்லா கம்மி பண்ணி நல்லா ஷேப் வந்து போயிடறாங்க. ஆனா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மேல நம்பிக்கை இல்லை, ஆர்வமும் இல்லை, அதான் எங்க பிரச்சனையே. பெஸ்ட் வெயிட் லாஸ் எப்படி இருக்குன்னா, வெயிட் லாஸ் அந்த ஃபேட் லாஸ் ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாகும் உடம்புல, அந்த ஃபேட் ஸ்கின்னு கீழே உள்ள ஃபேட் வயிறுல இருக்க ஃபேட் எல்லாமே கம்மியாகும். அதே டைம்ல அவங்களுக்கு ஃபிட்னஸ் லெவலும் இம்ப்ரூவ் ஆகும், கார்டியோரெஸ்பிரேட்டரி, ஏரோபிக்ஸ், மஸ்குலர் ஸ்ட்ரென்த், ஃபிளெக்சிபிலிட்டி இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுக்கு, ரன்னிங் எபிலிட்டி, ஜம்பிங் எபிலிட்டி. ஸோ இந்த வெயிட் லாஸ் வந்து பெர்ஃபெக்ட் வெயிட் லாஸ். இது வந்து கொஞ்சம் பேர் தான் அதுக்கு அவங்களுக்கு வந்து கிடைக்குது இந்த ரிசல்ட், ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க சூஸ் பண்ற ட்ரைனிங் மெத்தட்ஸ், அதை பொறுத்து இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து வெயிட் லாஸ் நடக்காது, ஆனால் அவங்க வெயிட் சேமா இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் பிசிக்கல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். இதுவும் நல்ல ரிசல்ட்ஸ் தான். இப்போ இவங்களுக்கு வந்து மேபி ஏஜ் ஒரிஜினாக இருக்கலாம், லைஃப் ஸ்டைலில் பெரிய மாற்றங்கள் அவங்களால கொண்டு வர முடியல, அதனால கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு வெயிட் லாஸ் நடக்கிறதுனாலும் பிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். இதுவும் நல்ல நமக்கு தேவையான ஃபேவரபிள் அவுட்கம் தான். தேர்ட் ஒரு கேட்டகரி இருக்கு, அந்த கேட்டகரி என்னன்னா வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுவாங்க, ஃபேட்டு கொஞ்சம் கம்மியாகும், ஆனால் மசில் மாஸ், போன் மாஸ்லாம் ரொம்ப கம்மியாகி உடல் உறுப்புகளோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் கம்மியாகி, ஸோ வெயிட் லாஸ் நடந்து பாடியோட ஃபிட்னஸ் ஹெல்த் எல்லாமே ட்ராப் ஆகிடும். இது வந்து ரொம்ப பேட் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்குது ஆக்சுவலாக. ஸோ யூஸ்வலாக இந்த ரிசல்ட் இந்த மாதிரி உடல் மாற்றங்கள் யாருக்கு வரும்னா பேஷன்ஸ் தான் வரும். ஆனால் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறேன்னு பண்ணி அந்த மாதிரி பீப்புளுக்கும் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்களும் பேஷன்ஸ் மாதிரி தான். ஸோ இதுக்கு பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை ஃபிட்னஸ் டெஸ்ட். ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் வித் இன்ச் டேப். நெக் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம கழுத்துல முக்கியமான தசைகள் இருக்கு, அந்த தசைகளோட அளவு, அதோட மசில், அதோட மசில் மாஸ் கம்மியாச்சுன்னா நமக்கு ரிஸ்க் வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல. ஸோ அதனால நம்ம வந்து நெக் மெஷர்மெண்ட், நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர் பண்ணிக்கணும். யூஸ்வலி இந்த ப்ராமினன்ட் பார்ட் ஆஃப், இதுக்கு லேண்ட்மார்க் வந்து இந்த ப்ராமினன்ட் பார்ட் ஆஃப் த த்ரோட். நம்ம ஆர்மோட சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர் பண்றதுக்கு இந்த பொசிஷன் கரெக்டா இருக்கும். ஃபுல்லாக மடக்க வேண்டாம், ஃபுல்லாக நீட்ட வேண்டாம், இந்த பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம சைடுலேருந்து பார்த்தா தெரியும், யாரோ ஒரு குவாலிஃபைட் ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் தான் அதை நம்ம மெஷர் பண்ண போகிறாங்க, அவங்க சைடுலேருந்து பார்க்கும்போது தெரியும் இந்த கையில் எந்த பகுதி பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பகுதியில் நம்ம வந்து கரெக்டாக மெஷர் பண்ணணும் சர்க்கம்ஃபரன்ஸை. ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணி அதில் வந்து சென்டிமீட்டர்ஸோ இல்லைனா இன்ச்சஸ்லேயே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது எங்கே மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு அனாட்டாமிக்கல் லேண்ட்மார்க் நம்ம வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இங்கே ஆம், இந்த ஆமை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த எல்போவில் இருக்க இந்த போர்ஷனை லேண்ட்மார்க்காக யூஸ் பண்ணி, இப்போ இங்கே இருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர் பண்ண இடம் எவ்வளோ தூரம் அப்படின்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஸோ உதாரணத்துக்கு இந்த மாதிரி, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர்ஸ் ஃப்ரம் அபவ் த எல்போ க்ரீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம இந்த ஃபோர்ஆர்ம் போர்ஷனை மெஷர் பண்ணணும். இந்த மெஷர்மெண்ட் பண்ணும் போதும் நம்ம இந்த எல்போலேருந்து, இந்த எல்போ இந்த போர்ஷன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இந்த மெஷர்மெண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக இந்த பல்கியர் போர்ஷன் ஆஃப் ஃபோர்ஆர்ம் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் கீழே அந்த எல்போ க்ரீஸ் கீழே தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கனால நம்ம கரெக்டாக அந்த எங்கேருந்து எங்கே மெஷர் பண்ணோம் அப்படிங்கிற ரீடிங்கை நோட் பண்ணிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ப்ராமினன்ட் பார்ட் ஆஃப் செஸ்ட்ல மெஷர் பண்ணணும். இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த இந்த இடம் வந்து இந்த கழுத்தில், இதான் முக்கியமான இடத்துல இருந்து நம்ம மெஷர் பண்ணி இந்த கழுத்துல இருந்து இந்த இடம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம பண்ணுற டெஸ்ட் வந்து அதே லேண்ட்மார்க்ல அதே ரீஜனில் நம்ம பண்ணணும். அப்டமன் மெஷர்மெண்ட் வந்து மூணு பகுதியில் பண்ணணும். ஒன்று வந்து லோவர் அப்டமன், இந்த லோவர் அப்டமன் வந்து நம்ம நேவல் தொப்புள் கீழே தான் வரும், அப்ராக்சிமேட்லி ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் பிலோ த நேவல், இங்கே தான் நம்ம இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த லோவர் அப்டமன் வரும். இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த லோவர் ஆப்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அந்த சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட், வேஸ்ட் வந்து யூஸ்வலி நேரோஸ்ட் பார்ட் ஆஃப் த அப்டமன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அது நம்ம நேவல்லேருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி 8-10 சென்டிமீட்டர்ஸ் மேலே தான் இருக்கும். அது எக்ஸாமின் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக எங்க எந்த இடத்துல கரெக்டாக வேஸ்ட் மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலி பார்த்தா ஒரு 8-10 சென்டிமீட்டர்ஸ் அபவ் த நேவல், இங்கே தான் நேரோ ஸ்பாட் ஆஃப் த அப்டமன் கால் வேஸ்ட், அங்கே அது லொக்கேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்பர் அப்டமன். ஸோ அப்பர் அப்டமன் வந்து மோஸ்ட்லி இந்த ரிப் கேஜும் கவர் ஆகும், கொஞ்சம் கவர் ஆகும். ஸோ இந்த இதில் விழா இழந்து நம்ம வந்து இப்படி வந்து இந்த இடத்துல வந்து டிவைட் ஆகுது இதில். ஸோ இந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு வந்து அப்பர் ஆப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம அப்பர் ஆப்பை மெஷர் பண்ணுறப்போ இந்த ரிப்கேஜும் கொஞ்சம் கவர் ஆகும், தப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் இந்த அப்பர் ஆப் மெஷர் பண்ணுற அந்த லேண்ட்மார்க்கை இந்த நேவல்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும்.
ஹிப் மெஷர்மெண்ட் வந்து நம்ம ப்ராமினன்ட் பார்ட் ஆஃப் பட்டக்ஸ்ல கோயின்சைட் ஆகணும். அதுக்கு லேண்ட்மார்க் என்னன்னா, நம்ம இங்க ஃபீல் பண்ணி பார்க்கலாம், இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா இங்க ஒரு ஹார்டான ஒரு போன் இருக்கும், அந்த ஏரியா பேர் கிரேட்டர் ட்ரோகாண்டர். ஸோ அந்த ஏரியா வந்து ரெண்டு பக்கமும் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நம்ம இன்ச் டேப் வந்து அந்த ரெண்டு ஏரியாவும் இந்த ரெண்டு போனும் கனெக்ட் ஆகிற மாதிரி, அதை சுற்றி வர்ற மாதிரி, இந்த ப்ராமினன்ட் பார்ட் ஆஃப் பட்டக்ஸ்ல கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணணும். டை மெஷர்மெண்ட் வந்து மூணு ரீஜன்ல பண்ணலாம். ஒன்று வந்து நீ கேப்ல இருந்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேல, 20 சென்டிமீட்டருக்கு மேல, அப்புறம் 30 சென்டிமீட்டருக்கு மேல. ஸோ இந்த மூணு பாகத்தையும் நம்ம மெஷர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ 10 சென்டிமீட்டர்ஸ் மேலனா இந்த பகுதி வரும், இந்த பகுதியில் நம்ம மெஷர் பண்ணணும். 20 சென்டிமீட்டர்ஸ்னா கிட்டத்தட்ட மிடில் தை வருது. 30 சென்டிமீட்டர்ஸ் அபவ் த நீ கேப் அப்படின்னா கிட்டத்தட்ட கிராயின் போர்ஷன் கிட்ட வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தை மெஷர்மெண்ட்ஸ் பண்ணணும். காஃப் மெஷர்மெண்ட் வந்து அதே பிரின்சிபிள் தான். இதில் அந்த காஃப் ரீஜனில் எது பல்கியர், எது ப்ராமினன்ட் போர்ஷன் அப்படின்னு பார்த்து அந்த அதோட சுற்றுலாவை நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது கண்டிப்பாக லேண்ட்மார்க் அவசியம். எங்கே நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம் தெரியணும் இல்லையா, டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீ கேப், நம்மளுக்கு வந்து இங்கே நீ கேப் இருக்குது, அந்த நீ கேப்லேருந்து இந்த மெஷர்மெண்ட் பண்ண லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க.